வந்து சைக்கிள் கத்து குடிடி முடியாது முடியாது முடியாதா குடி போ என்னமோ சைக்கிள் ஓட்டறல நான் சைக்கிள் கத்துக்கிட்டு உன்னை விட நல்லா ஓட்டல என் பேர் கௌரி இல்ல அப்பா அப்போ வாமா வயகாட ஊரா சுத்தி பார்த்துட்டு பல்ல விளக்கிட்டு வர்றதுக்கு நீ பழைய சோறு கொண்டாடுறது சரியா இருக்கு இந்தாங்க ஊர்க்கேட்டுப்பா பாப்பாடா போதும்மா ஏ இன்னைக்கு மனசே சரியில்லை ஏப்பா அந்த முனி ஆண்டி பய இத்தனை காலமா இல்லாம எனக்கு பழக்கவே கிடையாது என்ன எடுத்து போய் கோர்ட்ல நிறுத்திட்டான் இப்பவே புறப்பட்டாதான் 11 மணிக்கு டவுன்ல போய் நான் சேர முடியும் நான் வரேனே ஊட்டுக்கு போப்பா அப்பா ஏமா எனக்கு சைக்கிள் கத்துக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு அட பயம் இல்லைக்கு என்ன ஆக பாரு ஏர் ஓட்டற மகன் சைக்கிள் ஓட்டா சிரிப்பாக உனக்கு ரொம்ப ஆசையா இருக்குன்னு சரி கத்துக்கோ சைக்கிள் சைக்கிள் இந்த அறுவடையில வாங்கி தரேன் பாத்து முனியாண்டியின் அதற்கேதேனும் சாட்சிகள் உண்டா சாட்சி ஒண்ணும் இல்லைங்க மாமரத்து கிட்டதான் உதைச்சான் அது என்ன சொல்லுமா நான் என்ன செய்யறது ஆனா ஒரு குழா மாட்டின ஆள் வந்தாருங்க அப்பா அவரு ஏன்பா அந்த பெரிய மனுஷன் உத்தம மாதிரி இருக்காரு அவரை போட்டு அடிக்கிறியே அப்படின்னு கேட்டாரு அவரையும் புசுக்குன்னு தள்ளிட்டாங்க அந்த நபர் யார் என்று உம்மால் சொல்ல முடியுமா முடியாதுங்க ஆளை நேரா பார்த்தா கண்டுபிடிச்சிடுவேன் இல்லைன்னா நான் எப்படி சொல்ல இவர் தானுங்க வக்கீல் ஐயாவே வாங்க நல்ல வேலைக்கு வந்தீங்க ஐயா கொஞ்சம் சொல்லுங்க அன்னைக்கு அந்த முனியாண்டி பய என்ன அடிக்கலிங்க நான் அவனை கட்டி எடுத்து சதக் அவனே கிழிச்சுக்கிட்டு நான் தான் கிழிச்சேன் அப்படின்னு பொய் சாட்சி தயார் பண்ணி என்ன கூண்டுல கொண்டாந்து நிறுத்திட்டாயா கொஞ்சம் சொல்லுங்க ஐயா யுவர் ஆனர் குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் சிவசாமியின் சார்பாக வாதாட எனக்கு அனுமதி அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் எஸ் யுவர் ஆனர் முனியாண்டின் சார்பாக விசாரிக்கப்பட்ட சாட்சிகளை நானும் விசாரிக்க அனுமதி அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஏ நீதானே நஞ்சுண்டன் ஆமா முனியாண்டிக்கு நீ சொந்தக்காரரா இல்ல நான் அவருக்கு ரொம்ப வேண்டியவன் அவருக்காக என் உயிரை கூட கொடுக்க தயார் ஓஹோ உயிரையே கொடுப்பீரா அந்த அளவுக்கு அவர் மீது அபிமானம் சிவசாமி முனியாண்டி அடித்ததை நீர் பார்த்தீர் ஆஹா உமது சொந்த கண்களா ஆமா முனியாண்டி சிவசாமி எந்த இடத்தில் எப்படி அடித்தார் எந்த இடத்துல நெஞ்சில் அடிச்சார் சுமார் எத்தனை அடிகள் இருக்கும் எத்தனை அடி ஒரு 15 அடி இருக்கும் யாருக்காக உயிரையை கொடுப்பேன் என்று சொன்னீரோ அந்த முனியாண்டியை சிவசாமி 15 அடிகள் நெஞ்சில் அடிக்கும் வரையில் நீ பார்த்து கொண்டு பேசாமல் இருந்தீர் நீ போகலாம் இந்த பாருங்க நான் முதலே சொல்லிடுறேன் கண்ணா பின்னா நீ எக்கச்சக்கமான கேள்வியை கேட்டீங்க நான் பதில் சொல்ல மாட்டேன் கேட்டமா கேட்டமா தட்டு புட்டு நீ சாட்சியை முடிச்சுக்கிட்டு முனியாண்டி கிட்ட சில்லறையை வாங்கி பையில போட்டுக்கிட்டு போலான்னு நினைக்கிறான் விடாதீங்க அவனு ஆடு நீதானே ஆமா மாணிக்கம் அப்புறம் என்ன கேளுங்க ஓஹோ மிக அவசரம் போல் இருக்கிறது முனியாண்டி சிவசாமி அடித்ததை நீர் பார்த்ததாக சொன்னது பொய் என்று நான் சொல்லுகிறேன் அது எப்படி பொய்யாகும் அந்த நேரத்தில் நீர் நஞ்சுண்டன் வீட்டில் சீட்டளவா அடிக்கொண்டிருந்தீர் யார் சொன்னது நஞ்சுண்டன் வீட்டுல சீட்டை அடிக்கிட்டு இருந்தோம் தியாகராஜ பிள்ளை ஹோட்டல்ல டீ குடிச்சுக்கிட்டு இருந்தோம் தியாகராஜ பிள்ளை ஹோட்டலில் டீ குடித்துக் கொண்டிருந்த உம்மா இந்த சண்டையை எப்படி பார்க்க முடிந்தது ஆமா அது கேள்விக்கு பதில் நீ போகலாம் யுவர் ஆனர் மாணிக்கமும் நஞ்சுண்டனும் பொய் சாட்சிகள் என்பது புரிந்துவிட்டது உண்மையான சாட்சி யார் தெரியுமா நான் தான் யுவர் ஆனர்
இந்த சம்பவம் நடந்த அன்று எங்கள் நிலங்களை பார்வையிட நான் காட்டூர் கிராமத்துக்கு சென்றேன். அப்போது வழியில் வந்து கொண்டிருந்த சிவசாமியை முனியாண்டி வழிமறித்து வலிய தாக்குவதை பார்த்தேன். சிவசாமி அடித்தாளாமல் ஓடி வந்து என்னை காப்பாற்றுங்கள் என்று என்னிடம் வேண்டினான். அடிக்க வேண்டாம் என்று நான் முனியாண்டியிடம் சொன்னேன். அவர் என்னை பிடித்து தள்ளினார். மேலும் சிவசாமியை முனியாண்டி அடிப்பதை பார்த்து மீண்டும் தடுக்கப் போனேன். ஆனால் முனியாண்டி என் கன்னத்தில் ஓங்கி குத்திவிட்டார். எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய நிர்பந்தம் எங்களுக்கு ஏற்பட்டதால் நானும் முனியாண்டியை தாக்கும்படி நேரிட்டது. என் குத்துக்களால் கீழே விழுந்த முனியாண்டி எழுந்து எங்களை பார்த்து கருவிக்கொண்டு அங்கிருந்து போய்விட்டார். இதுதான் நடந்த உண்மை. That's all your honor. நீங்கள் போகலாம். your honor, சிவசாமி நிரபராதி. ஆகவே அவரை விடுதலை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த வழக்கை கவனித்த வகையில் முனியாண்டி சிவசாமியை அடித்ததோடு அவர் மீது பொய் வழக்கம் போட்டிருக்கிறார். ஆகவே சிவசாமி நிரபராதி என்று முடிவு செய்து நான் அவரை விடுதலை செய்கிறேன். ஐயா ஐயா, நல்ல நேரத்துல வந்து என் மானத்தை காப்பாற்றுவீங்க. ஐயோ, நான் என்ன உங்களுக்கு கைமாறு செய்யறதுன்னே புரியல. ப்ளீஸ் பேசாமே கேஸ்ல வந்து வாதாடி சாட்சியா வேற சொல்லி அப்பா என்னை காப்பாற்றுவீங்களே. இந்த தேவர்கள் போற்றும் முருகர் தான் உங்களுக்கு நீண்ட ஆயுளும் ஐஸ்வர்யம் கொடுக்கணும். எங்க குடும்பத்துல ஒருத்தர் ஆயிட்டுங்க ஐயா. நீங்க இந்த அன்பு எப்போ இருந்தா போடுங்க? எப்போ இருக்குய்யா? வணக்கம். ஹலோ சரஸ்வதி, வந்துட்டியா? ஆமா, இன்னைக்கு ஒரு பிரசவ கேஸ், அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஹலோ வைஃப். அப்பா அம்மா வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க, சாப்பாடு எல்லாம் ரெடியா இருக்கு.